வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உளுந்த வடைக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு ஊற வைக்கிறேன். இதில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கலாம். ரெண்டு மணி நேரம் இந்த உளுந்தையும் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உளுந்த தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு ரெண்டு நாலஞ்சு மிளகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு பத்து இருபதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை வரமிளகாய் ஒரு ரெண்டை நான் சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்ச இந்த உரமாவை சேர்த்து பிசையணும். மாவில் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் கலந்து வச்சாச்சு. அடுப்பில் எண்ணெயை வச்சு இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம லேசாக அந்த தண்ணியை தொட்டு இந்த மாவை எடுத்து மிக்சியில் அரைச்ச மாவுலையும் இவ்வளோ புசு புசுன்னு குட்டி வரைஞ்சு பாருங்கள். உளுந்த வடை ரெண்டு பக்கம் வெந்தவுடனே பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம வடை எடுத்துடலாம். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் பச்சை மிளகாவும் போடலாம். வரமிளகாய் இல்லை, அதனால் நான் எவ்வளோ பிசு பிசுன்னு எப்படி வந்துருக்கேன். நாங்கள் ரெண்டாவது தடவை போட்டது எவ்வளவு நல்லா பிசு பிசுன்னு வந்துருக்குன்னு பாருங்க. மெத்து மெத்துன்னு பாருங்கள் சூடாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.